ஆதியாகமம் 2:3 தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 ஆசீர்வதித்தார். பார்த்தீர்களா பிரியமானவர்களே, தேவன் 7 ஆசீர்வதித்ததன் நோக்கம் அதிலே அவர் ஓய்ந்திருந்தபடியால் அதை ஆசீர்வதித்தார். ஆக வேலை நாட்களை விட ஓய்வு நாளில்தான் நமது ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுகிறது. காரணம், தேவன் வேலையை விட ஓய்வை அதிகம் விரும்புகிறார். எகிப்திய மன்னன் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் கடுமையாய் வேலை செய்வதையே அவன் விரும்பினான். அந்த மனிதர்கள் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டானாம். இதை யாத்திராகமம் 5:9 வாசிக்க முடிகிறது. ஆனால் இரக்கத்தின் தேவனோ தம்முடைய பிள்ளைகள் ஓய்வெடுப்பதையே ரசிக்கிறார். அவர்கள் இருதயம் படபடப்பின்றி பரபரப்பின்றி தேவனை விசுவாசித்து இளைப்பாறுதலில் இருப்பதையே அவர் விரும்புகிறார். எங்கே விசுவாசம் இருக்கின்றதோ அங்கே மனதும் உடலும் இறைவனை நம்பி ஓய்வெடுக்கின்றது. தேவன் இளைப்பாறுதலில் இருக்கும் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அவர் 7 ஓய்ந்திருந்தபடியால் அதனை ஆசீர்வதித்தார். ஓய்விலே ஆசீர்வாதம். இதை வேறு விதமாக கூட சொல்லலாம், ஓய்வே ஆசீர்வாதம். ஆம் பிரியமானவர்களே, நாம் இளைப்பாறுதலில் இருக்கிறோம் என்றாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆசீர்வாதமே ஓய்வுதான். அதைத்தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 2000 முன்பாகவே சிலுவையில் நாம் செய்ய வேண்டிய அத்தனை தேவ காரியங்களை நமக்காக செய்து முடித்து நம்மை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தினார். அதைத்தான் எபேசியர் 1:3 ஆசீர்வதித்திருக்கிறார். ஓய்விலே ஆசீர்வாதம். இதை வேறு விதமாக கூட சொல்லலாம், ஓய்வே ஆசீர்வாதம். நாம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த நாளில் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் புறம்பே தள்ளி வையுங்கள். உங்கள் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிற ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபத்தினாலே நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டுமாம். அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டியது. நாம் இளைப்பாறுதலில் இருக்க வேண்டுமாம். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து இந்த நாளை நீங்கள் தேவனோடு கூட செலவு செய்கிற பொழுது, அவரிடத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் கொடுக்கிற பொழுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது, பிரியமானவர்களே, அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா, நீர் சிருஷ்டித்து உண்டாக்கின உம்முடைய கிரியைகளை எல்லாம் நீர் முடித்து அதிலே நீர் ஓய்ந்து இருந்தீரே அப்பா. அதை நீர் ஆசீர்வதித்தீர். எஸ்டடி, உம்முடைய பிள்ளைகளுடைய ஓய்வுகளை நீர் விரும்புகிறீர் அப்பா. அதை ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாளிலும் அப்பா, உம்மிடத்திலே நேரங்களை செலவிட உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் சுவாமி. துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் பொல்லாப்புக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் மாந்திரீகங்களுக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. அமராஜா, இயேசுவே, உம்முடைய பாதுகாப்பின் காலம் இந்த காலிலே உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். அது மட்டுமல்ல சுவாமி, அமராஜா, இளைப்பாறுதலை நீர் இந்த நாளிலே கொடுக்கிறீர் சுவாமி. எஸ்டடி, உங்கள் மேலே விசுவாசம் வைத்து எனக்காக என் தேவன் யுத்தம் செய்வார், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கிற விசுவாசத்தோடு அப்பா வாரங்களை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீர். மகத்துவம் உள்ள தெய்வமே, கிருபையும் இரக்கமுள்ளவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் அப்பா சர்வ வல்லமையினுடைய பலன்
இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொருடைய வீடுகளிலும் இறங்கட்டும் அப்பா. தேவ அன்பு ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றப்படட்டும் அப்பா. அமராஜா, ஜீவ தண்ணீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து அது பெருக்கெடுத்து ஓடுவதாக. இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க நீர் உதவி செய்யுங்க. நிறைவான என் இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடிப்போகும். எசப்பா, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்குள், அவர்கள் இல்லத்திற்குள் நீர் வாசம் செய்கிறீர். உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்த விரும்புகிறீரப்பா. ஆமாராஜா, ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற விரும்புகிற தேவன். ஆமாராஜா, இயேசுவே, உம்முடைய சித்தமே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பது, ஆரோக்கியமாயிருப்பது, பலனாயிருப்பது, சந்தோஷமாயிருப்பது, சமாதானத்தோடு இருப்பது, இது உம்முடைய ஆழமான விருப்பம் அப்பா. நல்ல மகிமையுள்ள எங்களை நேசிக்கிற பரிசுத்தாவியானவரே, உம்முடைய அளவற்ற பலன், உம்முடைய அளவில்லாத அந்த மகத்துவம் உள்ள உம்முடைய மகிமை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அது அசைவாடட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிசாசின் கிரியைகளும் அதன் தந்திரங்களும் இந்த நாளிலே முறியடிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்கிற வார்த்தையின்படி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு இழைப்பாறுதலின் நாளாக, அமராஜா இயேசுவே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகட்டும் சுவாமி. அமராஜா, வியாதிகள் மறையட்டும், பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்படட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுதே அவர்களுக்குள் புதிய ஜீவன் உண்டாகட்டும். பலனற்ற சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். எந்தெந்த உறுப்புகள் பலனற்று இருக்கிறதோ, உயிரற்று இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை இந்த காலை வேளையில் நான் பேசுகிறேன் அப்பா. அமராஜா, உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் நிலைத்து இருக்கட்டும் அப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய காருண்யம் என்கிற கேடகத்தால் நீர் உம்முடைய பிள்ளைகளை மூடி பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. எலோஹீம், 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 Yeshua, Yeshua, Yahweh, Yeshua, Yahweh, Elohim, Safiya, Safariya, Yedapaka Shakayada, Rabaka Tatarabia, Rabashatayaraba, Yahweh, 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 Yeshua, 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 Yeshua. Mesavire Ambrahidasas, Likatamita Viridas, Lenas, Knaparadas, Breta Frikanita, Lashakotarada, Breto Kumbraninata, Shalifra, Misinia, Breta V, Keradida, Anto Shantamina, Breco Frakadiga, Adias Sakadada,
Masakayara, Veniara, Veniara, Kemiara, Evrato Shadiara, Ayaka Diakorasas, Lakato Sayara, Veila Sakayara, Yakato Sakayara, Fahila Sahira, Rabayara, Yakosamalira, Veila. பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.